Hi friends, welcome to Vishnu CS Setnet Education Channel. Next set exam எழுதுறவங்களுக்கும் PGTRP CS exam எழுதுறவங்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இது வரைக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அது மாதிரி பிளேலிஸ்ட்லயும் பேப்பர் ஒன் தனியா கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஓஎஸ் டிஜிட்டல் எல்லாத்துக்கும் செப்பரேட்டா லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல நம்பர் கன்வர்ஷன் டாபிக்ல பைனரி டு ஆக்டல், பைனரி டு டெசிமல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத வித் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்பரிங் சிஸ்டம் ஃபோர் டைப்ஸ், பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். அதோட பேஸ் பேஸ் மீன்ஸ் அராடிக்ஸ். பைனரியோட பேஸ் 2, ஆக்டலோட பேஸ் 8, டெசிமலோட பேஸ் 10, ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் 16. பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் கொஸ்டின் எப்படி, பைனரி நம்பர் கொடுத்துருப்பாங்க ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், இதில் பேஸ் வந்து டெசிமலுக்கு 10 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்க இந்த கொஸ்டினில். இந்த இடத்துல இதை வந்து நீட்டாக இந்த நம்பரை எழுதிக்கணும், கொஞ்சம் கேப் விட்டு எடுத்து எழுதிக்கலாம். எடுத்து எழுதிட்டு இந்த இடத்துல பாருங்களேன், பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது, பாயிண்ட்டுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு உள்ளது ப்ளஸ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு உள்ளது நெகட்டிவ் நம்பர். இப்போ பாருங்களேன், லெஃப்ட் சைடு உள்ளது இந்த சைட்லேருந்து எழுதணும். ஸ்டார்டிங் எழுது 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2 power -1 ஸ்டார்ட் ஆகும், 2 power -2, 2 power -3, 2 power -4. இந்த மாதிரி எழுதிட்டு இது மாதிரி டார் ஷேப்பில் கால்குலேஷனுக்கு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் சரியாக வந்துடும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். இந்த இடத்துல ஒரு வேல்யூ செட் எழுதியிருக்கேன், இதை நல்லா மெமரி பண்ணிக்கிங்க. அதாவது 2 power -1 அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/2, அதோட வேல்யூ 0.5. 2 power -2 அது வந்து என்ன சொல்லுவோம்னா 1/4 சொல்லுவோம், அதோட வேல்யூ 0.25. 2 power -3 அது வந்து 1/8 அப்படின்னு சொல்லுவோம், அதோட வேல்யூ. அதேமாதிரி 2 power -4 அதோட வேல்யூ 1/16 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது வரும். அதேமாதிரி 2 power -5 இது வந்து 1/32 அதோட வேல்யூ. இது இதுக்கு மேலே வந்து கொஸ்டினில் 5 digit மேலே கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இது வரைக்கும் நம்ம மெமரியில் இருந்தாலே போதும். இது எப்படி எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து எழுதணும். இப்போ பாருங்கள், இது எதுக்காக மேலே இது மாதிரி பென்சிலில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கால்குலேஷன் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி பென்சிலில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட் இங்கேருந்து எழுதணும் 1 into மேலே என்ன எழுதிருக்கோம், 2 power -4 ஈக்குவல் டு இந்த இடத்துல எது வந்தாலும் அதோட வேல்யூ இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால 2 power -4 என்ன வேல்யூன்னு பார்க்கணும், 0.0625. இதை கரெக்டாக எழுதிக்கணும். இந்த ஸ்பேஸ்லாம் விட்டு நீட்டாக 0.0625 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் 0 into இதோட மேலே என்ன எழுதியிருக்கோம், -3. அதனால் 2 power -3 ஈக்குவல் டு இந்த இடத்துல 0 வந்திருக்கிறதுனால எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூ 0 தான். அதனால் சிம்பிளி இங்கே 0 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1 into 2 power மேலே என்ன எழுதியிருக்கோம், -2 போட்டிருக்கோம். 2 power -2 ஈக்குவல் டு 2 power -2 என்ன வேல்யூ இருக்குது, 0.25. அதை டிஜிட் மாறாமல் நீட்டாக 0.25 இந்த மாதிரி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 0 into 2 power -1 இந்த இடத்துல 0 வந்திருக்கிறதுனால எந்த நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அதனால் நம்ம 0 அப்படின்னே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதை எடுங்க, இதை எடுக்கிறப்ப 1 into 2 power 0 1 into 2 power 0 இந்த இடத்துல இப்படி போட்டோம் அப்படின்னா இதோட நம்பர் வேல்யூ 1 தான். இந்த இடத்துல 2 power 1 எது வந்தாலும், இந்த இடத்துல 2 power 0 எது வந்தாலும் இந்த இடத்துல 1 வந்திருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து 1 தான் எப்பொழுதுமே. நெக்ஸ்ட்டு 1 into 2 power 1 2 power 1 வேல்யூ 2 தான். அப்போ இந்த இடத்துல 1 into 2 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு 0 into 2 power என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2. இந்த இடத்துல 0 வந்திருக்கனால எந்த வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூ 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 1 power
2 power 3 கொடுத்திருக்காங்க அதனால 1 into 2 power 3 2 power 3 value 2 into 2 into 2 equal to 8 அப்ப இந்த இடத்துல 8 போட்டு இத கரெக்ட்டா போட்டு அந்த டிஜிட் மாறாம அந்த இடத்துல நாம ஆட் பண்ணி போடணும் ஆட் பண்ணி போடுறப்ப 5 2 6 5 ரெண்டே ஆட் பண்ணா 11 11 க்கு 1 போட்டுக்கறோம் நெக்ஸ்ட் அந்த 1 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ணா 3 பாயிண்ட் டிஜிட் வரதுனால இங்க வச்சிரோம் 8 2 1 ரெண்டே ஆட் பண்ணா 11 இதுதான் ஆன்சர் உங்களுக்கு இங்க कंफ्यूज பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படினா தனியா அப்படி எடுத்து எழுதிக்கலாம் நம்ம எடுத்து எழுதிட்டு 0.25 இப்போ இப்படி தனியா எழுதிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எழுதிட்டு இதுக்கு முன்னால பாயிண்ட்க்கு முன்னால இங்க என்ன வருது 11 வருது இது மாதிரி கூட இன்னும் ஈஸியா எழுதிடலாம் நமக்கு டைம் சேவ் ஆகும் இப்போ ஆன்சர் 11.3125 பேஸ் 10 அவ்வளவுதான் இதுல நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் இந்த மெமரி 5 வரைக்கும் போதும் 2 பவர் மைனஸ் 5 வரைக்கும் போதும் இந்த இடத்துல 5 டிஜிட்க்கு மேல கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி இது வரைக்கும் தான் வரும் அதனால இந்த 2 பவர் மைனஸ் 5 வரைக்கும் இந்த வேல்யூவை நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும் ஈஸியா நம்ம இதை போட்டுடலாம் நெக்ஸ்ட் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன் இந்த இடத்துல கொஸ்டின் எழுதி மாதிரி கொடுத்துருப்பாங்க பேஸ் வந்து 8 கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் ஆக்டல் கன்வர்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த பைனரி டிஜிட்டை 3 பிட்ஸாக டிவைட் பண்ணணும் 3 பிட்ஸாக டிவைட் பண்ணணும் அது ஏன் 3 பிட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல 2 பவர் 3 ஈக்குவல் டு 8 அதாவது 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8 8 அப்படிங்கிறது ஆக்டலோட பேஸ் 0 to 7 டோட்டலாக 8 சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால தான் இந்த இடத்த நம்ம இந்த பைனரி நம்பரை 3 பிட்ஸாக டிவைட் பண்ணுறோம் இப்போ பாருங்களேன் இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதை இப்படி டிவைட் பண்ணும் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு உள்ளதை இப்படி டிவைட் பண்ணும் ஆரோ மார்க் போட்டுக்குங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு 1 2 3 பிட்ஸ் கமா போட்டுக்குங்க அதேமாதிரி இந்த சைடு ரைட் சைடு பாருங்கள் 1 2 3 கமா இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சரி இதை எப்படி இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது ஆக்டல் நம்பர் அப்படின்னா 4 to 1 மெத்தட் அதாவது 4 பிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் 8 4 2 1 மெத்தட் இந்த இடத்துல 3 பிட்ஸாக இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 to 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ 4 to 1 அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாருங்கள் 0 1 1 இருக்கா பென்சிலில் கூட எழுதிக்கலாம் 4 2 1 இது மாதிரி மேலே எழுதிக்கிங்க எழுதிட்டு எந்த நம்பரில் 1 வருதோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் 2 க்கும் 1 க்கு மட்டும் இந்த இடத்துல 1 வருது அப்போ அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள் 3 இது ஒரு ஷார்ட்கட் ஈஸி ஷார்ட்கட்டு நெக்ஸ்ட் இது பாருங்கள் 4 2 1 இதில் 0 வராத விட்டுறணும் 1 வர்ற நம்பரை மட்டும் ஆட் பண்ணணும் நம்ம இப்போ இதில் 1 வருது இதில் 1 வருது அப்போ 4 1 மட்டும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் என்ன வருது 5 பாயிண்ட் இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது பாருங்கள் 4 2 1 இப்போ 4க்கும் 1க்கு மட்டும் 1 வருது இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 அப்போ இதே மாதிரி தரத்தில் 4 to 1 1 எது எதுக்கெலாம் வருது 4க்கும் 1க்கு மட்டும் 1 வருது அப்போ அதை மட்டும் ஆட் பண்ணுங்க 5 அவ்வளோதான் இது பேஸ் வந்து 8 ஓகேவா நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்களேன் பாயிண்ட்டுக்கு இதுவும் அதே மாதிரி தான் பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வருது 6 மார்க் போட்டுக்குங்க இது வந்து ரைட் சைடு 6 மார்க் போட்டுக்குங்க இந்த பாயிண்ட்லேருந்து 3 பிட்டாக நம்ம டிவைட் பண்ணோம் 1 2 3 பிட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு 1 2 3 பிட் வந்துருச்சு இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா ரைட் சைடு 1 2 3 பிட் ஆனால் ஒரு பிட்டு மட்டும் தனியாக நிற்கிது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்டில் நம்மளே வந்து ஒரு 2 0 எத்தனை இப்போ 3 பிட்டுக்கு 1 பிட்டு தான் இருக்குது 2 பிட்டு குறையுது அப்போ அதனால் நம்ம 2 0 ஆட் பண்ணிக்கலாம் ஏன் 0 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 0 ஹேஸ் நோ வேல்யூ அதனால் 0 ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்களேன் 4 2 1 இப்போ 1 எதுக்கு மட்டும் இருக்குது 2க்கு மட்டும்தான் இருக்குது அப்போ அதோடய வேல்யூ 2 இது பாருங்கள் 4 2 1 1 எது எதுக்கெலாம் இருக்குது 4க்கு இருக்குது 1க்கு இருக்குது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 பாயிண்ட் நெக்ஸ்ட் இதை பாருங்கள் 4 2 1 இதில் 1 வந்து 4க்கு மட்டும்தான் இருக்குது அதோடய வேல்யூ 4 தான் இப்போ இதுக்கு பாருங்கள் 4 2 1 அதே மாதிரி 1 வந்து 4க்கு மட்டும்தான் இருக்குது அப்போ இதோட வேல்யூ 4 அவ்வளோதான் இதோட பேஸ் 8 அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி இதை கண்டுபிடிப்போமா இப்போ பாருங்கள் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இப்படி போகணும் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு ஆரமாக
போகணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6 மார்க்கு 3 பிட்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறது, அதாவது ஆப்டல் அப்படிங்கிறப்ப 3 பிட்ஸாக டிவைட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 1 2 3 3 பிட்ஸ் டிவைட் பண்ணிட்டோம், 2 பிட்ஸ் மட்டும் தனியாக இருக்குது, அதனால் லாஸ்ட்டில் 0 சேர்த்துக்கலாம். அதேமாதிரி இங்கே பாருங்கள், 3 பிட்ஸ், 1 2 3 கமா போட்டுறோம், 1 2 ரெண்டு பிட்டு தான் இருக்குது, லாஸ்ட்டில் 1 பிட்டு 0 தான் ஆட் பண்ணணும். இப்போ வேல்யூ போடுவோமா? இப்போ இதுக்கு பாருங்கள், 4 2 1. இப்போ எது எதுக்கெலாம் 1 இருக்குது? 2க்கும் 1க்கு மட்டும்தான் 1 இருக்குது. அப்போ அது மட்டும் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம், 3. இப்போ இதுக்கு பாருங்கள், 4 2 1. இப்போ அது 1க்கு மட்டும்தான் 1 இருக்குது, அப்போ அதோட வேல்யூ 1 தான், பாயிண்ட். இப்போ இங்கே பாருங்கள், 4 2 1, 4க்கும் 1க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது, இப்போ ரெண்டே ஆட் பண்ணுனா 5. இப்போ இதுக்கு பாருங்கள், 4 2 1, இந்த 1 வந்து 2க்கு மட்டும்தான் இருக்குது, அப்போ இதோட வேல்யூ 2. இவ்வளோதான், சிம்பிள். பேஸ் மறந்துடாம 8 போட்டுறணும், அவ்வளோதான். 3 3 பிட்டாக நம்ம டிவைட் பண்ணோம். பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வர்றது 6 மார்க் இப்படி போடணும், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு 6 மார்க் ரைட் சைடு போடணும், அவ்வளோதான். 3 3 பிட்டை நம்ம டிவைட் பண்ணோம். 3 பிட் டிவைட் பண்ண பிறகு ஏதாவது பிட்டு வந்து பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் 0 சேர்த்துக்கணும். அதாவது பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வர்றதா இருந்தால் இந்த லாஸ்ட்டில் 0 சேர்த்துக்கணும். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு பிட்டு பத்தல அப்படின்னா நம்ம இந்த ரைட் சைடு லாஸ்ட்டில் 0 சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப 4 2 1 மெத்தடில் கால்குலேட் பண்ணணும். லாஸ்ட்டில் வேல்யூ ஆன்சர் எடுத்து எழுதிட்டு மறந்துடாமல் பேஸ் 8 போட்டுறோம். பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன், இதுவும் பைனரி டு ஆக்டல் மாதிரியே ஈஸியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, பைனரி டு ஆக்டலில் 3 3 பிட்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணுவோம், பைனரி டு ஹெக்ஸாடெசிமலில் 4 4 பிட்டாக நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, 2 பவர் 4 = 16 பிட்டு, ஹெக்ஸாடெசிமலோட கன்வர்ஷன் அந்த அதோட பேஸ் வந்து 16. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல 4 4 பிட்டாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு 6 மார்க் இப்படி போட்டுக்கணும், பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு 6 மார்க் இப்படி போட்டுக்கணும், 4 4 பிட்டாக அது மாதிரி கமா போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸி தான். அதே மாதிரி ஆக்டலில் நம்ம போடுறப்ப 4 2 1 அப்படின்னு போட்டோம், ஏன் அப்படின்னா அதில் வந்து டோட்டலாக 3 3 பிட்டாக பிரித்தோம். இந்த இடத்துல ஹெக்ஸாடெசிமலில் 4 4 பிட்டாக நம்ம பிரிக்கிறோம், அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா 8 4 2 1 மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்களேன், 8 4 2 1, இப்போ எது எதுக்கெலாம் 1 வருதோ அதை மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணி போடணும். 4க்கும் 2க்கு மட்டும் 1 வருது, அப்போ அதை ஆட் பண்ணால் 6. இப்போ இதுக்கு பாருங்கள், 8 4 2 1, எது எதுக்கெலாம் 1 வருது? 4க்கும் 1க்கு மட்டும், அதை ஆட் பண்ணால் 5, ஃபுல் ஸ்டாப். இந்த சைடு அதே மாதிரி தான், 8 4 2 1, எது எதுக்கெலாம் 1 வருது? 4க்கும் 2க்கு மட்டும், இப்போ அதை ஆட் பண்ணோம்னா 6. இந்த இடத்துல பாருங்கள், 8 4 2 1, இது எது எதுக்கெலாம் 1 வருது? 8க்கு 4க்கு 1க்கு, அதை மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 வருது. 13 அப்படின்னா இந்த இடத்துல டைரெக்டாக 13 எழுதக்கூடாது, அதுக்கு பிறகு நம்ம என்ன வேல்யூ எழுதுவோம், ஏனா 10, பீனா 11, சியோட வேல்யூ 12, டியோட வேல்யூ 13, யூட வேல்யூ 14, எஃபோட வேல்யூ 15 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ இந்த இடத்துல 13 வர்றதுனால டி அப்படின்னு எழுதணும், 13க்கு நேரம் என்ன இருக்குது? டி. அப்போ இதோட வேல்யூ டி போட்டு மறந்துடாமல் பேஸ் வந்து 16 அப்படின்னு போகணும், இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த சம பாருங்கள், அதே மாதிரி தான். இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு 4 பிட்டாக பிரிக்கணும், இந்த சைடு ரைட் சைடு 4 4 பிட்டாக செப்பரேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 கமா போட்டுறணும். இந்த சைடு பார்த்தோம்னா 2 பிட்டு தான் இருக்குது, இந்த 2 பிட்டு குறையுது, ஹெக்ஸாடெசிமலில் 4 4 பிட்டாக நம்ம டிவைட் பண்ணுறதுனால 2 பிட்டு இருக்குது, நான் 2 பிட்டு குறையுது. அப்போ என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு மீது 2 பிட்டுக்கு 0 தான் சேர்க்கணும், ஏன்னா 0 ஹேஸ் நோ வேல்யூ, அதனால 2 0 சேர்த்துக்கணும். இப்போ 8 4 2 1 கன்வெர்ட் பண்ணுங்கள், 8 4 2 1. இப்போ எதுலாம் இருக்குது? இதில் 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 மட்டும் 1 இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா 10 11 வருது. 11க்கு இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? பின்னு போடுவோம், அப்போ அதனால் பி அப்படின்னு போட்டுருவோம். இப்போ இந்த சைடு பாருங்கள், 8 4 2 1, எதுக்கு மட்டும் 1 வருது? 2க்கு மட்டும்தான் 1 வருது, அப்போ இதோட வேல்யூ 2, பாயிண்ட். இந்த இடத்துல பாருங்கள், 8 1 2 3 4, 4 பிட்டு பிரித்தாச்சு, 1 பிட் மட்டும் சிங்கிளாக இருக்குது, அதனால் அதோட ரைட் சைடு 3 0 சேர்த்துக்கிறோம், 0 ஹேஸ் நோ வேல்யூ, அதனால் 3 0 சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுங்கள், 8 4 2 1, இதில் மட்டும் 1 இருக்குது, 8க்கும் 2க்கு மட்டும் 1 இருக்குது. இப்போ 18 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 10 வேல்யூ என்ன, அந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லி ஏன்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல அது மாதிரி பாருங்கள், 8 4 2 1, இப்போ எதுக்கு மட்டும் 1 இருக்குது? 8க்கு மட்டும் தான் 1 இருக்குது, அப்போ 8 மட்டும் தான் இங்கே வரும்.
போட்டு மறந்துடாமல் அதோடய பேஸ் வேல்யூ 16 அப்படின்னு போடணும். ஈஸி தான். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பைனரி டூ ஆக்டலாட்னா 3 பிட்ஸாக செப்பரேட் பண்ணணும், பைனரி டூ ஹெக்ஸாடெசிமல்னா 4 பிட்ஸாக செப்பரேட் பண்ணணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.